ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் உலகை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லா. சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அண்ணல் அவர்களின் குடும்பத்தவர்கள், அண்ணல் அவர்களின் தோழர்கள், அண்ணல் அவர்களை யாரெல்லாம் மறுமை வரைக்கும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக, ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லறியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்குவா என்று சொல்லக்கூடிய இறைச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என வேண்டியவனாக ஹுத்பா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய ஹுத்பா உரையில் புறமத கலாச்சாரங்களை நோக்கி படையெடுக்கும் முஸ்லீம்கள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை திருமறை அல் குர்ஆனில் இருந்தும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் உங்களுடைய மேலான கவனத்தை கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட மதங்களை சார்ந்த சமூகங்கள் வாழ்வதை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் கலாச்சாரங்கள், பண்பாடுகள், வணக்க வழிபாடுகள், அவர்கள் அந்த கலாச்சாரங்களை, பண்பாடுகளை, வணக்க வழிபாடுகளை அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லது அவர்களுக்கென்று வரக்கூடிய உரிய தினங்களில் அவர்கள் அதை எடுத்துச் செய்வதை நாம் பார்க்கலாம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்று ஒன்றென்றிருந்தால் அது இஸ்லாம் மார்க்கத்தை தவிர எந்த மார்க்கமும் கிடையாது. யாரெல்லாம் இஸ்லாம் மார்க்கம் அல்லாத வழிமுறைகளை, மார்க்கங்களை, கலாச்சாரங்களை யாரெல்லாம் விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ, ஃபலன் யுக்பல மின்ஹு, அது இறைவனால் ஒருபோதும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற செய்தியை முஸ்லீம்களுக்கு அச்சத்தாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாம் எல்லாம் விரும்பி முஸ்லீம்கள் என்று நமக்கெல்லாம் பேர் வைத்துக் கொள்ளவில்லை அன்பாதவர்களே. நமக்கெல்லாம் பேர் வைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். நாங்கள் எல்லோரும் முஸ்லீம் என்ற ஒரு அடைமொழிக்குள் இந்த உலகத்தில் அழைக்கப்படுகிறோமா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீன் எங்களுக்கெல்லாம் முஸ்லீம் என்று பெயர் வைத்திருக்கிறார். நீ யார் என்று கேட்டால் நான் முஸ்லீம் என்று சொல்வேன். உனது மார்க்கம் என்ன என்று கேட்டால் எனது மார்க்கம் இஸ்லாம் என்று நான் சொல்கிறேன். அதை நானும் நீங்களும் தொழுகையில் ஒப்பு வைக்கிறோம், அப்படியே நானும் நீங்களும் சொல்கிறோம். தக்பீரை கட்டியவுடனே அன்பார்ந்தவர்களே, நான் முஸ்லிம் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? என்னுடைய தொழுகை, என்னுடைய இதர வணக்கங்கள் அனைத்தும், தொழுகையை அடுத்து வரக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும், நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வது, கண்ணை திறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், காலை முதல் மாலை, மாலை முதல் இரவு வரைக்கும் இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன், நான் வாழக்கூடிய எல்லா நொடிப்பொழுதுகளிலும், அல்லாஹு அக்பர், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளும், வமா மாதி, இந்த உலகத்திலே கண்ணை மூடுகின்ற நேரம் இருக்கின்றது அன்பாண்டவர்களே, என்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு, உடம்பை விட்டு பிரியக்கூடிய அந்த இறுதி நேரம் கூட யாருக்கு தெரியுமா? லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்பே உனக்குத்தான்,
உன்னை தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் இந்த எதையும் நான் செய்ய மாட்டேன் என்பதை ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகையிலும் அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று நானும் நீங்களும் என்ன செய்கிறோம் அன்பாண்டவர்களே, சாட்சி சொல்கிறோம். முஸ்லீமாக படைத்திருக்கிறாய், முஸ்லீம் என்ற பெயரை வைத்திருக்கிறாய், இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்திருக்கிறாய், அந்த அடிப்படையில் நான் வாழ்கிறேன் என்பதை ரப்புல் ஆலமீனுக்கு நானும் நீங்களும் ஒத்துழைத்து கொடுக்கிறோம். எனக்கு பௌத்த கலாச்சாரம் தேவையில்லை, இந்து கலாச்சாரம் தேவையில்லை, கிறிஸ்தவ கலாச்சாரம், யூத கலாச்சாரம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. என்னுடைய மார்க்கம் எனக்கு மிக பெருமதியானது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்த மிக பெரிய நேமத் அன்பாந்தவர்களே, வாகனத்தோடு இருப்பதா, கரைகளோடு இருப்பதா, பட்டம் பதவிகளோடு இருப்பதா, உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதா, பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழ்வதா, அவைகள் எல்லா நியமத்துக்களும் கீழாக இருக்கின்றது. மிக பெரிய நியமத் என்ன தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றிருக்கிற இந்த நியமத் இருக்கிறது அலமுன் நியமா என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த மிகப்பெரிய நியமத்தை விட்டுத்தான் நானும் நீங்களும் சருகி கொண்டு போகிறோம். நாளுக்கு நாள் சருகிறோம். நாளுக்கு நாள் நானும் நீங்களும் என்ன செய்கிறோம் தெரியுமா அன்பாண்டவர்களே? புற மத கலாச்சார வணக்க வழிபாடுகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், அவைகளை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக படையெடுத்துகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தனி மனிதர்களாக, ஒவ்வொரு குடும்பமாக, சமூகமாக, எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இஸ்லாத்துக்குள்ளே பூரணமாக நீங்கள் நுழைந்து கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது தொழுகையில் மாத்திரம் இஸ்லாம், திருமணத்தில் இஸ்லாமும் இருக்கின்றது, கிறிஸ்தவ கலாச்சாரமும் இருக்கின்றது. தொழுகையில் ரப்பை மாத்திரம் வணங்குகின்ற நாம் திருமணத்துக்குள்ளே அரைவாசி இஸ்லாம், இன்னொரு பகுதி யூத கலாச்சாரம், இன்னொரு பகுதி கிறிஸ்தவ கலாச்சாரம், பாடசாலைகள் அரைவாசி இஸ்லாம், இன்னொரு பகுதி யூத கலாச்சாரம், கிறிஸ்தவ கலாச்சாரம். சில பொழுதுகள் என்ன நடக்கின்றது அன்பானவர்களே, சில காலங்கள் வரும்பொழுது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதத்தை சார்ந்த அந்த மக்களுடைய கலாச்சாரங்களை கலாச்சாரங்களுக்காக பாடுபடக்கூடியவர்களாக, கலாச்சாரங்களுக்காக பணம் செலவழிக்கக்கூடியவர்களாக, கலாச்சாரங்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக முஸ்லிம் சகோதரர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய ஞானத்துடைய பெருமதி தெரியாமல் இருக்கின்றது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எச்சரிக்கை செய்தார்கள் ரசூலுல்லாஹ், தோழர்களே, தோழர்களே, நிச்சயமாக பின்பற்றுவீர்கள், நிச்சயமாக பின்பற்றுவீர்கள். யாரை பின்பற்றுவீர்கள்? மன்கான கபிலக்கும், உங்களுக்கு முன்னால் வந்த சமுதாயங்களை நீங்கள் நிச்சயமாக பின்பற்றுவீர்கள். எப்படியெல்லாம் பின்பற்றுவீர்கள்? சிபரன் பி சிபர், விராஅன் வ விரா, சானுக்கு சான், முளத்துக்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு பின்பற்றுவீர்கள்? அவர்கள் எல்லாம் நாகரீகம் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் உலகத்தில் இதுதான் சரியப்பா என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் உலகத்தில் இதுதான் ஜனாதிபதிக்கு விரும்புகிறார், அமைச்சர் விரும்புகிறார், அதிகாரி விரும்புகிறார், குடும்பத்தில் எல்லோரும் விரும்புகிறார்கள், மாற்று மத நண்பர்கள் எல்லாம் இப்படி செஞ்சாத்தான் விருப்பம், இப்படி செஞ்சாத்தான் புகழ்வார்கள், இப்படி செஞ்சாத்தான் நாலு ஃபங்க்ஷன்ல தலை நிமிர்த்திகளுக்கு நிக்கலாம் என்று வரும் பொழுதெல்லாம் அவர்கள் எல்லாம் உடும்பு பொந்துக்குள் தலையை போட்டு பார்த்தால், உடும்பு பொந்துக்குள்ள தலையை யாருக்கும் போடலாம், உடும்பு பொந்துக்குள்ள தலையை யாருக்கும் போடலுமா? யாரும் போட மாட்டாங்க. போட ஏழா ஏழா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ன தெரியுமா, அதுக்குள் அவங்க தலையை போட்டால் நீங்களும் தலையை போட்டு பார்ப்பீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த அளவுக்கு அணுவணுவா
மூலமாக சான்சானாக முலன் மூலமாக உடம்பு பந்துக்குள் தலையை போட்டு பார்த்தால் கூட பார்க்கின்ற அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் போகுது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை கேட்டு போட்டு கேட்டாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே. யார நீங்க சொல்றீங்க இப்படி எல்லாம் நம்ம போவோமா, யார நாங்க பின்பற்றுவீங்கன்னு கேட்டாங்க. பின்பற்றுவோம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கேட்டு போட்டு சொன்னாங்க, யூத நசாராக்களை பத்தியா சொல்றீங்க, அவங்களை சொல்லாம வேற யார சொல்றது, அவர்களை சொல்லாமல் வேற யாரை சொல்வது, அவர்களைத்தான் நீங்கள் பின்பற்றுவீர்கள், அவர்களைத்தான் சாணுக்கு சான் பின்பற்றுவீர்கள், அவர்களைத்தான் முகத்துக்கு முகம் பின்பற்றுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் பின்பற்றுகிறோமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. அதிகாலையில் சுபகுக்கு வருகிறோம், மஞ்சு நேரம் தொழுகிறோம், குருவான் ஓடுகிறோம், வீட்டில் குருவான் ஓடுகிறோம், திக்கரு செய்கிறோம், ரமலான் வந்தால் நோம்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜிக்கிழமை அந்த ஹஜ்ஜிக்கு போறோம், இப்படி எல்லாம் செய்யக்கூடிய முஸ்லீம்களாகிய நாங்க போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்களே, அவர்களை பின்பற்றுவோமா? நம்ம உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்களே யூதர்கள், அவர்களை போய் நாம் பின்பற்றுவோமா? நாங்க அப்படி செய்ய மாட்டோமே, நாங்க எப்படி செய்வோம்? நம்ம செய்கிறோம் அன்பாதவர்களை, நம்ம செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்பதை நாங்கள் விளங்காமல் செய்கிறோம். நம்மளை திருமணம் எல்லாம் அன்பாந்தவர்களே, திருமணம் எல்லாம் நாளுக்கு நாள் மாறிக்குது. பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் சமுதாயத்துக்கு ஏழைகளுக்கு திருமணத்தை பாரமாக்கி வைத்து விட்டார்கள், திருமணத்தை பாரமாக்கி வைத்து விட்டார்கள். மகளுடைய மகனுடைய திருமணம் எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்கள் நடக்கும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், செலவுல குறைஞ்ச செலவுல நடக்கிற திருமணம் பரக்கா என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அருள் என்று சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த பணம் இருக்குதப்பா, இந்த கோடிக்கணக்கான சொத்துக்கு நான் அதிபதி, என்னுடைய மகளை ஹோட்டல்ல வச்சு, பெரிய ஹோட்டல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல திருமணம் எடுக்கிறதுல என்ன தவறு இருக்குது? தவறு இல்லைங்க, எந்த தவறும் இல்ல, எந்த தவறும் இல்ல. நீ வீண்வரையும் செய்யாத, ஹோட்டல்களில் திருமணம் தொடங்கிய நேரத்தில் இருந்து இசை போடப்படுகின்ற அன்பாதவர்களே. யார் வருகிறார்? ஜனாதிபதி வருகிறார். யார் வருகிறார்? மினிஸ்டர் வருகிறார். யார் வருகிறார்? மாற்று மத நண்பர்கள் எல்லாம் அழைத்திருக்கிறேன். திருமணம், அந்த திருமணம் கலகலப்பாக இருக்க வேண்டும், அந்த திருமணம் கலகலப்பாக இருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ். எந்த அளவுக்கு போய்த்தாங்க தெரியுமா? சாப்பிடுறதுக்கு நாம் எல்லாம் ஆண்கள் பெண்களாக ஹோல்ல இருந்துட்டா கணவனும் மனைவியும் மணமகளும் மணமகளும் வேறொரு அறையில் வீடியோ எடுக்கப்பட்டு அவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி பெரிய ஒரு துறையில் லைவாக காட்டப்படுகின்றது. இன்றைக்கெல்லாம் மணமகள் மணமகள் ரெண்டு பேரும் அவங்க அசிங்கம், பார்க்கிறதுக்கு கேட்கறதுக்கு அசிங்கம், அது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு திருமணங்கள் எல்லாம் ஹோட்டல்ல இப்ப நல்ல அழகா நம்ம அழகா செய்யறாங்க. அது போதாக்குறைக்கு மகளை பொத்தி பொத்தி வளர்த்தாரு, மகளை பொத்தி பொத்தி வளர்த்தாரு. பக்கத்து வீட்டாருக்கு மகளை பத்தி தெரியாது. திருமண நாள் அன்று மணமகளுடைய ஆடை முழுக்க முழுக்க ஒரு கிறிஸ்தவ பெண்ணுடைய ஆடை போன்று அப்படியே மாறிக்கு. பாப்பா குருவான் சுண்டா பேசுறார், பாப்பா குருவான் சுண்டா பேசுறார், பாப்பா ஒரு ஏகத்துவவாதி. தன்னுடைய மகளுடைய திருமணத்தில் தன்னுடைய மகளுடைய ஆடை மார்பு பகுதிகள் எல்லாம் தெரிய வந்திருக்கின்ற ஆண்கள் பார்க்க, கழுத்து பகுதி எல்லாம் தெரிய, அது போதாக்குறைக்கு சோசியல் மீடியால மணமகளுடைய திருமண போட்டோக்கள் எல்லாம் உடனுக்குடன் பாரப்படுகின்றது. தெரியாம போறோம், தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யறோம், திருமணத்தில யூத கிறிஸ்தவ கலாச்சாரத்தை நோக்கி சருகிக்கொண்டே போகிறோம். அன்பாதவர்களே, அதை பேசி நிப்பாட்டத்துக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லை, அதை கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு யாருமே இல்லை.
ஏராளமானவர்கள் போவார்கள். சில இடங்கள்ல ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலந்திருப்பார்கள். சில இடங்கள்ல பெண்கள் வேறவா இருந்தாலும் அந்த திருமணத்துக்கு போகின்ற என்னுடைய உங்களுடைய தாய், மகள், சகோதரி அந்த ஆடைகள் எல்லாம் ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய புனிதமான அந்த ஆடை கலட்டப்பட்டு இன்றைக்கு சுபஹானல்லாஹ் ஆடைகள் எல்லாம் அசிங்கமான அளவுக்கு திருமணங்களுக்கு, ஹோட்டலுக்கு, வீடுகளுக்கு போகக்கூடிய காட்சியை நம்ம எல்லாம் பார்க்கிறோம். யார் இது, யாரு செய்யறாங்க? ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாரும் சுபகு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போவோம். சுபகு தொழுகைக்கு சஹாபிய பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வருவாங்களாம். சுபகை தொழுது விட்டு நாங்க வெளியில வந்துட்டா சுபகு தொழுது அப்படியே வெளியில வருவாங்க. வெளியில வந்தா ரலஸ் என்று சொல்வார்கள். ஒருத்தரை பார்த்தா அடையாளம் காண முடியாத அளவுக்கு ஒரு ரலஸ். அப்படியான நேரம் நாங்க எல்லோரும் என்ன செய்வோம் தெரியுமா? எங்களுடைய முண்டாடைகளை எடுத்து, ஆடை எடுத்து எங்களை நாங்கெல்லாம் போர்த்தி கொள்வோம், எங்களை நாங்கெல்லாம் போர்த்தி கொள்வோம். எங்களை ஆண்கள் யாருமே பார்க்க மாட்டார்கள். அல்லாஹு அக்பர். ஆண்கள் யாரும் பார்க்கலையா? ஆண்கள் யாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு நபித்தோழிகள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு தொழுது விட்டு வெளியே போறாங்க. என்னுடைய உங்களுடைய மகளுடைய திருமணம் மேடையேறி சோசியல் மீடியால, சோசியல் மீடியால மேலே அது நண்பர் வட்டாரத்துக்கு வருகிறது, அது வெளிநாட்டுக்கு போகுது, அது ஃபேமிலி குரூப்புக்குள்ள வருகிறது, அது பின்னால ஊர் குரூப்புக்குள்ள வருகிறது, அதுக்கு பின்னால கடைசியா சமூகத்தில் இருக்கிற மௌலைமார்கள் குரூப்புக்கு வந்து சேருது. அல்லாஹு அக்பர். யாருடைய பழக்கம் இதெல்லாம்? இதெல்லாம் இஸ்லாம் காட்டி தந்த பழக்கமா? இஸ்லாமிய கலாச்சாரமா? இஸ்லாமிய பண்பாடா? சிந்திங்க சகோதரர்களே, ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னுக்கால இஸ்லாத்தை படிங்க. மணமகளை அலங்கரிப்பது தவறு கிடையாது. மணமகளை இஸ்லாம் சொல்கின்ற முறைப்படி அலங்கரியுங்கள். மணமகளை பார்க்க போவதற்கு மணமகனோடும் அவர்களுடைய நண்பர்கள் எல்லோரும், எல்லா பெண்களும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு மணவரைக்கு ஆம்பளைகள் எல்லாம் ஒன்றுக்கு போறாங்க. அங்க ஆண்கள் பெண்கள் என்று எந்த வித்தியாசமுமே இல்லை. இது சறுக்கி போகின்ற ஒரு இடம். இரண்டாவது இடம், அல்லாஹு அக்பர், இந்த சமுதாயத்தில் உலமாக்களுக்கு அடுத்ததாக அன்பாதவர்களே, உலமாக்கள் சத்தியத்தை சொல்ல வேண்டும், சொல்கின்ற சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் உலமாக்கள். அவங்க சொல்றதை செய்யணும், பிள்ளைகளை சொல்லி காட்டணும், மக்களை திருத்த வேண்டியவர்கள் உலமாக்கள். உலமாக்களுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு சொத்து கையில கொடுக்கப்பட்டவர்கள் தான் ஒவ்வொரு பாடசாலையிலும் இருக்கின்ற அதிபர்களும் ஆசிரியர்களும். சின்ன வயசுலேயே கொடுக்கிறாங்க, பிள்ளைய நல்லா படிப்பிச்சு தாங்க. சுபஹானல்லாஹ், டிசம்பர் மாதம் தொடங்கிட்டாலே நேசரியில ஆரம்பிச்சிடும். டிசம்பர் மாதம் தொடங்கிட்டாலே நேசரியில ஆரம்பிச்சிடும். இசையோடுதான் எல்லாமே ஆரம்பம். எல்லா நேசரிகளும் பாடசாலைகள்ல நம்ம போய் ஆசிரியருக்கு, அங்கிருக்கக்கூடிய அறிவருக்கு நம்ம போய் அறிவுரை சொல்வதா? படித்தவர்கள் அல்லவா அவர்கள், பண்பாடானவர்கள், நல்ல விஷயங்களை விளங்கினவர்கள். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை யூத கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். ஆனா கடமை தவறி போறாங்க சில பாடசாலைகள். வெக்கம், ஆசிரியர் ஆடுகிறார், ஆசிரியர்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டு கை கொட்டி சிரிக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தில் சமுதாயத்தை திருத்தத்துக்கு வந்த ஆசிரியர்களும் அதிபர்களும். இன்னொரு தன்மையை பாருங்க, நீங்க எங்கட நடவடிக்கைகள்ல நாங்களே எங்களை மாத்தி கொடுக்கிறோம். எங்கட தலைமுடிகளை கொஞ்சம் பாருங்க, இளைஞர்களுடைய தலைகளை கொஞ்சம் பாருங்க. நீங்க இளைஞர்களுடைய தலைகளை பாருங்கள், நன்றாக வடித்து வைத்திருப்பார்கள். அப்படியே வடிச்சிருப்பாங்க, ஃபுல்லா மேலுக்கு மட்டும் லேசா வச்சிருப்பாங்க. இந்த கண்புருவம் இருக்கிறே அன்பாதவர்களே, இந்த கண்புருவம் இருக்கிறே, இந்த கண்புருவத்தை அப்படியே நடுவான வலிச்சு வச்சிருக்கிறாங்க இளைஞர்கள் எல்லாம். தாடி வச்சா யாரோ ஒரு கிரிக்கெட் வீரருடைய பேருக்கு தாடியை வச்சுக்கொள்வான்.
அவருடைய அவுரத்தெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு முழங்காலுக்கு மேலாக அவங்க இப்ப ஆடை அணியக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இளைஞர்கள் எல்லாம் பாப்பாக்கும் மகனுக்கும் சண்டை முடிவற்றத்தில். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு பகுதியை வச்சுக்கொண்டு மறு பகுதியை நீ வலிக்காத, முடிய வைக்கிறண்டா நீ தோத்தலா புல்லாவை வலிக்கிறண்டா புல்லா வலிச்சுக்கன்னு சொன்னாங்க. முகம்மது நபி இந்த உலகத்தில இந்த உயிரை விட, இந்த தந்தையை விட, பிள்ளையை விட, உலக மக்களை விட மிக நேசமானவர், நேசமானவர் இல்ல. எனக்கு ஒரு ஃபுட்பால் வீரர் அவர் முன்மாதிரி, ஒரு கிரிக்கெட் யூதன் முன்மாதிரி, ஒரு நடிகர் முன்மாதிரி, யூதன் கிறிஸ்தவன் என்று சொல்லி அவன் அப்படியே நம்மட பொடியில நாம் எடுத்துக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர். பொடியில வந்துட்டு ஒரு பாவத்தை சமுதாயத்தில் ஆரம்பமாக நம்ம அதை தடுக்காம இருந்த அன்பாண்டவர்களே, அந்த பாவம் சமுதாயத்தில அது விரும்பத்தக்கதாக எல்லோரும் நேசிக்கக்கூடியதாக மாறிடும். இந்த தலைமுடி வெட்டதும் அப்படித்தான் பேசிச்சு. 24 மறுத்தியாலமும் முகம்மது நபி அவர்கள் தடை செய்த அந்த முடியோடு ஒரு இளைஞன் உலா வந்து கொண்டே இருக்கிறான். ஏன் செய்கிறோம் நாம் எல்லாம் இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம்? சிலர்கள் புகழுக்காக செய்கிறார்கள், சிலர்கள் புகழுக்காக செய்கிறார்கள், சிலர்கள் சந்தோஷத்துக்காக செய்கிறார்கள், சிலர்கள் மாற்று மத நண்பர்களை திருப்திப்படுத்துறதுக்கு செய்கிறார்கள், சிலர்கள் என்ன தெரியுமா ஏன் செய்கிறார்கள் தெரியுமா? சிலர்கள் நேசிக்கிறார்கள், அடுத்த கலாச்சாரங்களை எல்லாம் நேசிக்கிறார்கள். முரளி அல்லாஹு தாலானவர்கள் சொன்னார்கள் ஒரு செய்தி அன்பாதவர்கள், நாங்க எல்லாம் ஜாகிரியா காலத்துல அதல்ல மனிதர்கள் மிக மிக இழிவானவர்களாக இருந்தோம். என்ற ஜாகிரிய காலத்துல குடிச்சாங்க, விபச்சாரம் செஞ்சாங்க, வட்டி எடுத்தாங்க, சின்ன புள்ளகளும் கிடைச்ச அவங்களை எல்லாம் கொலை செஞ்சாங்க. சக்தி வாய்ந்தவர்கள் சக்தி உறைந்தவர்களை அடக்கி ஆண்டார்கள். அதல்ல மனிதர்கள் மிக மிக மோசமாக அவர்களாக இருந்தார்கள். நம்ம இருந்தோம் இஸ்லாம் எங்களிடத்திலே வந்தது. இஸ்லாம் அல்லாஹ் எங்களை எல்லாம் இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினான். கண்ணியத்தை இஸ்லாத்துல தேடாம, கௌரவத்தை இஸ்லாத்துக்குள்ள தேடாம, மதிப்பை இஸ்லாத்துக்குள்ள தேடாம, நானும் நீங்களும் யூத கலாச்சார கிறிஸ்தவ கலாச்சார பண்பாடுகள்ல கௌரவத்தை நம்ம தேடுகிறோம். யோ மினிஸ்டர் வாராரு என்ன நினைப்பாரு, அமைச்சர் வாராரு என்ன நினைப்பாரு, இதெல்லாம் ஒரு திருமணமா, இப்படி எல்லாம் இருக்கேதா, அவர்களை எல்லாம் திருப்திப்படுத்தணும் என்ற ஒரு மனோநிலைக்கு நானும் நீங்களும் போய் இஸ்ஸத்தை கண்ணியத்தை எங்கேயோ போய் தேடுகிறோம். முரளி அல்லாஹ் தாலா சொன்னார்கள், யாரெல்லாம் முகம்மது நபி கொண்டு வந்த மார்க்கத்துடைய கலாச்சாரங்கள் பண்பாடுகள் இவைகளை தூக்கி போட்டுட்டு வெளியே போய் புறமத கலாச்சாரங்களை தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய எல்லா நிகழ்வுகளையும் யார் தேடுகிறாரோ அல்ல அவர்களை இழிவுபடுத்தி விடுவான் சொன்னார். கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு சில திருமணங்கள் எல்லாம் நடக்கும் அன்பாந்தவர்கள், கோடிக்கணக்கில் செலவு செய்து மினிஸ்டர்மார் எல்லாம் வந்து பெரிசா திருமணம் எல்லாம் நடக்கும். ஒரு மாதத்தில் அந்த திருமணம் அப்படியே உறைஞ்சு போயிரு, ஒரு மாதம் போகாது அதற்குள்ளே அந்த திருமணம் உடைந்து போயிரும். அங்கே பறக்கத்தில்லை அன்பாந்தவர்களே. அல்லாஹ் அந்த திருமணத்தை நேசிக்கவில்லை. திருமணம் என்பது ஒரு இபாதா, அந்த இபாதாவை செய்வதன் ஊடாக அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றுக் கொள்ளும் என்ற மனோநிலை இல்லாமல் போகும் போது கஷ்டப்பட்டு உழைத்து இப்படி செய்த திருமணங்கள் எல்லாம் இன்றைக்கு நடுத்தருவில் இருக்கிறதாரு நீங்களும் பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் மாறணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அன்பாந்தவர்களே, மதீனாவுக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த மதீனால சிறுவர்கள் எல்லோரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், என்னப்பா நீங்கள விளையாடுறீங்க? அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரே
இந்த ரெண்டு நாள் இருக்கிறே, நம்ம விளையாடக்கூடிய ரெண்டு நாட்களும் ஜாஹிலியா காலத்தில் இருந்த நாட்கள். நாங்க விளையாடுகிறோம் அந்த நாளே, இப்போ நாங்க விளையாடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே சொன்னாங்க, என்ன தெரியுமா, அங்கே எதுவுமே இருக்கல, அங்கே இஸ்லாத்துக்கு மாற்றமாக எதுவுமே நடக்கல. ஆனா சொன்னார் என்ன தெரியுமா, ஜாகிரியத்தில் இருந்த நாட்கள் அந்த ரெண்டு நாட்களும் இப்போ நம்ம கொண்டாடுகிறோம். அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த ரெண்டு நாட்களுக்கு பகரமாக அந்த ரெண்டு நாட்களையும் விட மிக சிறந்த ரெண்டு நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். அது என்ன? ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அதுஹா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த கொண்டாட்டங்களும் முஸ்லிம்களுக்கு இல்லை, ரெண்டே ரெண்டு கொண்டாட்டம். ஒன்று ஈதுல் அதுஹா, ஈதுல் ஃபித்ர், சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய விளையாட்டுகள் எல்லாவற்றையும் இஸ்லாம் அதிலே அனுமதித்திருக்கின்றது. உமர் ரலி அல்லாஹு தஆலா உடைய ஆட்சி காலம் அன்பார்ந்தவர்கள், ஒரு யூதன் உமர் ரலி அல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வாரா வந்து சொல்றார் என்று தெரியுமா, யா உமர், உமரே, உங்களோட மார்க்கத்தில் ஒரு வசனம் இறங்கியிருக்கிறது, உங்களுடைய மார்க்கத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அது மட்டும் எங்கட மார்க்கத்தில் இருந்தால், எங்கட வேதத்தில் இருந்தால், நாங்கள் அந்த வசனம் இறங்கிய நாளை நாங்கள் பெரிய விழாவாக நாங்கள் எடுத்திருப்போம் என்று சொன்னார். மரலி அல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யஹூதிய பார்த்து, அது என்ன வசனம் அப்பா, நீ விழாவாக அந்த நாளை நீ எடுக்கிறாய் என்று சொல்கிறாயே, நீ விழாவாக கொண்டாட்டமாக பெருநாளாக நீ எடுக்கக்கூடிய வசனம் என்ன சொல்றார் என்ன தெரியுமா, அது என்ன வசனம் தெரியுமா அமீர் முஃமினீன் அவர்களே, அதுதான் அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் வரதீத்து லகும் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கிட்டேன். இன்றைய நாள் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நியமத்தை உங்களுக்கு நியமத்தாக தந்துட்டேன். இன்றைய நாள் இஸ்லாம் மார்க்கத்தை உங்களுக்கு நான் பொருந்திக் கொண்டேன். இஸ்லாம் என்று நீங்க செஞ்சா உங்களுக்கு நன்மை, நீங்க செஞ்சா சொர்க்க போவீங்க, பொருந்திக் கொண்டே நீ சொல்கின்ற இஸ்லாத்துல ஒவ்வொரு சுபஹான் அல்லாஹ்வையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அர்த்தம் நீ வலது கையால குறுக்கிறியா, இஸ்லாம் உனக்கு நன்மை. நீ இடது காலால் செருப்பை கலத்துகிறாயா, இஸ்லாம் உனக்கு நன்மை. நீ ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்கிறாயா, இஸ்லாம் உனக்கு நன்மை. உன்னுடைய திருமணத்தை இஸ்லாமிய முறைப்படி செய்கிறாயா, இஸ்லாம் உனக்கு நன்மை. உன்னுடைய முறையை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் வெட்டுகிறாயா, இஸ்லாம் உனக்கு நன்மை. மரலி அல்லாஹு தஆலா ஒருவர் சொன்னார்கள், யஹூதிய பார்த்து சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும் அது எந்த வசனம், அது எப்ப இறங்கினது, எந்த நேரம் இறங்கினது எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னாங்க. வெள்ளிக்கிழமையினால் அரபாவுடைய திடத்தில் அந்த வசனம் இறங்கியது. மரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லாமல் சொன்னார்கள், நாங்கள் அப்போவும் அந்த நாளை கூட கொண்டாட மாட்டோம். யூதன் சொல்கிறான், இஸ்லாத்தில் எங்கட மார்க்கத்தில் இந்த ஒரு வசனம் இருந்துட்டா அன்றைக்கு முழுக்கே எங்களுக்கு பெருநாள். அந்த வசனம் பிம்பர்ல ஓதப்படுகின்றது. அந்த வசனத்தை நாடு நீங்களும் வசனத்துக்கு சொந்தக்காரர்கள், அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர்கள், சொந்தக்காரர்களாக இருந்து வசனத்தை கீழே போட்டுட்டு என்னமோ கலாச்சாரங்களை எல்லாம் எங்கிற வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொண்டே போகிறோம். ஒரு நபி தூதர் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் புவானா என்ற இடத்திலே அவர் நேர்ச்சி வச்சிருந்தாரு, என்னுடைய நேர்ச்சியை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் என்றார். புவானா என்பது மதீனால் ஒரு இடம், மக்காரோட இடம் நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரெண்டு கேள்வி அவர்கிட்ட கேட்டார். என்ன தெரியுமா,
புவானா என்ற இடத்திலே ஜாஹிலியா காலத்திலே அந்த இடத்தில் ஏதாவது விக்கிரகங்கள் வைத்து வணங்கப்பட்ட இடமா என்று கேட்டாங்க. ஜாஹிலியா காலத்தில் இஸ்லாம் வந்துட்டு நண்பாதவர்களே, இடம் பரிசுத்தமானது, இடத்தில் எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க தெரியுமா, புவானா என்ற இடத்தில் இப்ப இல்ல, ஜாஹிலியா காலத்தில் அந்த இடத்தில் விக்கிரகங்கள் வைத்து வணங்கப்பட்ட இடமா என்று கேட்கிறாங்க. இந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, புவானா என்ற இடத்தில் விக்கிரகங்கள் வைத்து வணங்கப்படாத இடம். இரண்டாவது கேள்வி கேட்கிறார், இந்த புவானா என்ற இடத்துல ஜாஹிலியா கால பெருநாட்கள் பெருநாள் தினங்கள் ஏதாவது கொண்டாடப்பட்ட இடமா என்று கேட்கிறாங்க. அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜாஹிலியா கால பெருநாளுடைய எந்த நிகழ்வுகளும் அந்த இடத்தில் கொண்டாடப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்ற நேர்ச்சியை நீ நிறைவேற்றி கேட்டார். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று மதத்தவர்கள் ஒரு இடத்தில் செய்த இடத்தில் கூட இஸ்லாமுடைய கலாச்சாரங்கள் இஸ்லாமிய பண்பாட்டு அம்சங்கள் நடக்க கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள். அதனால தான் சொன்னார்கள், மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் எந்த சமுதாயத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ, எடுத்து நடக்குகிறாரோ, வாழ்வில் கொண்டு வராரோ, அவருடைய நிறைய செய்கிறாரோ, அவர் முஸ்லிம் என்ற பெயரில் அப்துல்லாவாக இருக்கலாம், ஃபாத்திமா என்ற பெயரில் ஹதீஜாவாக இருக்கலாம், யாரோ இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் அவர்களை சார்ந்தவன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்போதும் நாம் எங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொள்ளணும். எந்த இடங்களில் கிறிஸ்தவ யூத கலாச்சாரங்கள் வருகிறதோ அதை நிதானமாக இருந்து அதை களையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹுத்பாவின் ஊடாக உங்களுடைய கவனத்துக் கொள்வது நான் விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஜனவரி 31 அன்பார்ந்தவர்களே, 31st கோல் பீஸ்ல அன்றைக்கு இரவு பெரிய ஒரு விழாவாக ஒரு கொண்டாட்டமாக இருக்கு. 2023 அனுப்புறதும் 2024 எடுக்கிறது. இஸ்லாத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு நபியுடைய பிறப்போடு சேர்த்து ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருப்பது, அது ஒரு யூத கலாச்சாரம். யார் அவர்கள்? நபியை இறைவனுடைய மகனாக மாற்றியவர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானவர்கள், அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை சரியா படிச்சு விளங்காதவர்கள், அந்த டேட்டுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேற மதத்தை சார்ந்தவர்கள் போய் கொண்டாடுவது என்பது நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இது அவட கலாச்சாரத்தோடு சேர்ந்து இப்ப எல்லாம் பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் அதுக்குரிய டிக்கெட்டுகள் எல்லாம் விற்பனை செய்யப்படுகின்றன. என்ன ஆச்சரியம், அப்துல்லா முகமது இப்ராஹிம் ஃபாத்திமா ஹதீஜா முஸ்லிம் பெண்மணிகளும் ஆண்களும் அதை அந்த 2024 எடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, நைட்டோட நைட்டா வாகனம் பிடிச்சு போயிருந்தாங்க, கோல்பீஸ்ல வாகனம் பிடிச்சு போயிருப்பாங்க. மதுபானம் பரிமாறப்படுகின்றது, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் ஆண் பெண் கலந்திருக்கின்ற ஒரு இடத்துல இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத இளைஞர்கள் எல்லாம் யுவதிகள் எல்லாம் விடிய விடிய இருந்து வரும் பொழுதெல்லாம், நான் ஒரு முஸ்லிம், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி காட்டுவதற்கு காலையில வரும்போது பேட்டி கொடுத்துட்டு வாராங்களே அன்பார்ந்தவர்களே. ரசூலுல்லாஹ் நம்ம எங்க வச்சிருக்கிறோம்? ஒரு சாதாரண ஒரு யூத கலாச்சாரத்தை எங்க வச்சிருக்கிறோம்? ரெடியாகிறாங்க, போறாங்க, போற முறை போறாங்க, இந்த முறை ரெடியாகிறாங்க. இலங்கை நாட்டுள்ள முஸ்லீம்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு போறதுக்கு, அல்லாஹ் அகின எங்களுடைய மரணத்தை எடுத்தால்,
அல்லாஹ் அந்த நேரத்திலே ஒரு அசம்பாவிதத்தை அந்த இடத்தில் ஏற்படுத்தினால், அல்லாஹு அக்பர், நானும் நீங்களும் எங்களுடைய உயிர் எந்த இடத்தில் போகின்றது என்பதை சிந்திக்க கூட நமக்கு நேரம் இருக்காது. அதனாலதான் அல்லாஹ்வை சொல்லி காட்டுகிறான், நபிமார்களுடைய பாதையை காட்டு, சுகதாக்களுடைய பாதையை காட்டு, சாரிங்களுடைய பாதையை காட்டு, உன்னுடைய கோபத்துக்கு உள்ளான யூதர்களுடைய ட்ரக்ல போட்டுறாதே, அவங்க கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்றிடாதே. வழி தவறியவர்கள், கிறிஸ்தவர்கள் வழிதவறி போனார்கள், வழிதவறி போன அவர்களுடைய பண்பாடுகளை, கலாச்சாரங்களை, மத அனுஷ்டானங்களை யா அல்லாஹ் எங்களை நீ பின்பற்ற வச்சிராத என்பதாக தொழுகையில நானும் நீங்களும் துவா கேட்கிறோமே, அதுக்குத்தானே வழக்குமார்கள் எல்லாம் ஆமீன் சொல்கிறார்கள். சாதாரண ஒரு ஆமீனாது, சாதாரண ஆமீன் அல்ல. நாங்களாக ஆமீனை ஆரம்பிக்க முடியாது, இமாம் ஆமீனை ஆரம்பிக்க வேண்டும். மலக்குமார்களுடைய அந்த ஆமீனோடு எங்களுடைய ஆமீன் ஒத்து போனால் உங்களுடைய முன்பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், சிந்திங்க அன்பாதவர்களே, மிக உன்னதமான பெருமதி மிக்க நியமத்துக்கள் உயர்ந்த நியமத்தான இந்த இஸ்லாத்தை தூக்கி போட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல யூத கலாச்சார கிறிஸ்தவ கலாச்சாரங்களை நானும் நீங்களும் பின்பற்றுவது என்பது இந்த மார்க்கத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதை கூறிக்கொண்டு இந்த உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தவார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.